நடிகர் சிம்பு. பாடலாசிரியர், பாடகர், இசையமைப்பாளர், நடிகர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட ஒப்பற்ற கலைஞன். அன்பானவன், அடங்காதவன், அசராதவன் மற்றும் செக்க சிவந்த வானம் படங்களை அடுத்து அவர் நடிப்பில் உருவான புதிய படம் ஒன்று விரைவில் வெளியாக இருக்கிறது. லைகா புரொடக்ஷன் தயாரிப்பில் சுந்தர்சி இயக்கத்தில் உருவான வந்தா ராஜாவாத்தான் வருவேன் என்ற படம்தான் அது. இந்த படத்தில் சிம்புவுடன் பிரபு, ரம்யா கிருஷ்ணன், மேகா ஆகாஷ், கேத்ரின் தெரேசா, நாசர், மகத், சுமன், யோகி பாபு, ரோபோ சங்கர் மற்றும் பலர் நடித்துள்ளனர். படம் அடுத்த மாதம் 1ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. இந்நிலையில் நடிகர் சிம்பு ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இது படத்தின் விளம்பரத்திற்காக அல்லாமல் அவருடைய ரசிகர்களுக்காக வெளியிட்டுள்ளார். எனவே சிம்பு ரசிகர்களாகிய நீங்கள் அவர் என்ன வேண்டுகோளை முன்வைக்கிறார் என்பதை கவனமாக கேளுங்கள். முதலாவதாக, படம் வெளியானவுடன் பிளாக்கில் அதிக விலை கொடுத்து டிக்கெட் வாங்க வேண்டாம். அப்படி வாங்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தியேட்டர் கவுண்டரில் என்ன விலைக்கு விற்கிறார்களோ அந்த விலைக்கு மட்டுமே வாங்கி படத்தை பாருங்கள். இரண்டாவதாக, அவருடைய படத்திற்கு பேனர், கட் அவுட் வைக்கக்கூடாது. குறிப்பாக பாலாபிஷேகம் செய்யக்கூடாது. மூன்றாவதாக, பேனர், கட் அவுட், பாலாபிஷேகம் செய்வதற்கு பதிலாக ரசிகர்களாகிய நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு வேஷ்டி, சட்டை, சேலை வாங்கி கொடுத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துங்கள். நான்காவதாக, உங்களுடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இனிப்புகள் வாங்கி கொடுத்து அவர்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். அல்லது உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒன்றை அவர்களுக்கு வாங்கி கொடுங்கள். ஐந்தாவதாக, இப்படி அவர் சொன்னதை எல்லாம் நீங்கள் செய்தால் அதை போட்டோவாக அல்லது ஒரு வீடியோவாக எடுத்து அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் அவர் கூறுகையில், நான் நன்றாக நடித்து உங்களின் பெயரை காப்பாற்ற வேண்டும், அதை நான் செய்கிறேன், எனக்காக நீங்கள் இதை செய்யுங்கள் என்றார். நடிகர் சிம்புவின் இந்த அருமையான வேண்டுகோளை ஏற்று அவரது ரசிகர்களாகிய நீங்கள் அவர் சொல்படி செய்வீர்களா? இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்து இதை அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள்.